ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நான் மேட்ச் நம்பர் ஃபார்ட்டி ஒன் கே கேஆர் விசிஸ் டிசி ஸோ மோதிராங்க ட்ரீம் லவன் ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் கொடுப்பேன் ஸோ அதை நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணால் அதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்க முடியாது அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா ஸ்கேம் ஆகாமல் நீங்கள் அலாட்டாக இருக்கணுன்ற வேண்டி தான் நான் ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசுறேன் அதை வந்து புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸ்கேம் அலார்ட் என்ன ஃபுல்லாக நார்த் இண்டியன்ஸ் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல் நேமை நம்ம நம்மளோட சேனல் மாதிரியே வந்து செட் பண்ணி உங்களை அந்த சேனல ஜாயின் பண்ண வச்சு உங்களை அமௌண்ட்டை ஏமாத்திட்டு இருக்காங்க ப்ரெய்ம்னு இது வந்து என்னோட கடமை ஸோ அதனால நான் இதை சொல்லிதான் ஆகணும் அதை வந்து கேட்குறவங்க கேளுங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அதனால தேவையில்லாத கமெண்ட்லாம் வந்து பண்ணாதீங்க இது உங்களோட நல்லதுக்காண்டி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் டூ கே ஃபேண்டஸி நீங்க டெலகிராம் ஜாயின் பண்ணா இந்த கரெக்டான ஸ்பெல்லிங்கை கொடுத்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்க இதில் ஒரு லெட்டர் மாறினா கூட நீங்கள் போய் டூப்ளிகேட் சேனலில் ஜாயின் பண்ணுவீங்க அதுவும் ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு போஸ்ட் எடுத்தால் அதில் நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஒரே வழி அந்த சேனல்ல ஏதாவது பிரைம் போஸ்ட்டு ஜிஎல் வின்னிங் அந்த மாதிரி ஏதாவது மாறி மாதிரி இருந்தால் நீங்கள் உடனே எஸ்கேப் ஆயிருங்க அதுதான் நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் ப்ரொவைட் பண்றோம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் போய் ஏமாந்தீங்கன்னா நான் வந்து பொறுப்பாக முடியாது ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபோனுக்கான கிவ்அவே ஆன்சர்ஸ் எப்பயும் போனோம் இருந்து செவன்டி ரன்ஸ் யார் ஸ்கோர் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுங்க மேட்ச்ல எத்தனை ரன் அவுட் ஆகும் கமெண்ட் பண்ணுங்க கேட்சு ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து கிவ்வே கொடுத்துருப்போம் அது வந்து அந்த மேட்ச் கணக்கு கிவ்வே தௌசண்ட் ருபீஸு நெக்ஸ்ட் மேட்ச் கணக்கு வீ வரும் தௌசண்ட் ருபீஸ் சோ வெயிட் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனல்ல சேஃபா வந்து ஜாயின் பண்ணுங்க மறுபடியும் சொல்லிட்டு முடிஞ்சா நான் என் ஸ்கிரீன்ஷாட் கூட காட்டுறேன் ஸோ அதில் கூட நீங்க பார்த்து சேஃபா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ நம்ம பாக்கிறது விசன் லெவன் ஆப் விசன் லெவன் ஆப் பொறுத்தவரை புட் பால் பேஸ்கெட் பால் பேஸ்பால் ஹேண்ட் எல்லா ஸ்போர்ட்ஸுமே இருக்கு ஸோ பக்காவான ஒரு ஆப் இதுல நீங்க பாக்க வேண்டியது என்னன்னா ஜீரோ பெர்சென்ட் கமிஷன் கான்டெஸ்ட் இருக்கு கமிஷனே எடுக்க மாட்டாங்க இப்ப ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க வந்து பிளே பண்ணீங்க டூ ஹண்ட்ரட் அப்படியே கிடைக்கும் கமிஷன் எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே ஸ்மால் லீக்ஸ் வந்து ஃபுல்லாயிரும் கிட்டத்தட்ட வந்து ஃபுல்லாக ஸ்மால் லீக்ஸ் கிடையாது மினி ஜிஎல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஜிஎல்ஸ் பெரிய அளவுல கிடையாது இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கிவ் அவே கொடுத்துட்டே இருப்பாங்க உங்ககிட்ட இருந்து பைசாவை எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க சோ அதனால அவங்களை பொறுத்தவரையா உங்களுக்கு வந்து பைசா கொடுத்துட்டே இருக்கணும் அதான் வந்து விஷன் லோனு செம்மையான ஆப் பேடிஎம் வித்னாலும் இருக்கு பேடிஎம் வாலெட்டுக்கும் நீங்க வித்ரா பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களோட பேங்க்க்கும் நீங்க வித்ரா பண்ணிக்கலாம் மறக்காம விஷன் லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் என்னன்னா எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே கிரிக்கெட்டை தவிர்த்து ஃபுட்பால் பாஸ்கெட் பால் பேஸ்பால் எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா டைமும் தராங்க உங்களோட டீம் நீங்க ஈஸியா வந்து ஆல்ட்ரோ பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஆப் தான் வந்து விசன் லெவன் மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க மேட்ச் நம்பர் ஃபார்ட்டி ஒன் கே கேஆர் டெல்லி கேபிட்டல் ஸோ கேகேஆர் டெல்லி கேபிட்டல்ஸ்னாலே ஒரு மேட்ச் அவங்க வின் பண்ணுவாங்க ஒரு மேட்ச் இவங்க வின் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஈவனாக தான் போகும் ரீசென்ட் டைம்ஸில் ரெண்டாயிரத்தி இருபது பத்தொம்பது எல்லாத்துலேயுமே ரொம்ப க்ளோஸாகவும் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஒன் சைடாக வின் பண்ணுவாங்க இப்போ கேகேஆர் வின் பண்ணால் ஒரு ஐம்பது ரன் வித்தியாசம் வின் பண்ணுவாங்க டெல்லி வின் பண்ணால் ஒரு ஐம்பது ரன் வித்தியாசம் வின் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் மேட்சஸ் வந்து போயிட்டு இருக்கு பட் ஒரு சர்ப்ரைஸானது என்னன்னா டாப் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ டாப் ஹை பிக்கிங்ல இருக்க பிளேயர்ஸ் யாருமே சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல இவங்க பிட்வீன்ல மேட்ச் ஆடுறப்போ ஓரளவுக்கு ரீசென்டான ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் பிக் பண்ண பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீம் அந்த பிளேயர்ஸ் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நான் இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன் சுக்மன் கில்ல நிறைய பேர் பிக் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி சிக்கர் தவனம் அதிகமாக பிக் பண்ணியிருப்பாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப மோசமா இருக்கு கே கேஆர் டிசி கயன்ஸ் ஆடுறப்போ சுக்மன் கில் நிறைய டைம் ரொம்ப வேம அவுட் ஆயிருக்காரு அதே மாதிரி சிக்கர் தவானும் கே கே ரேன்ஸ் ஆடுறப்போ ரொம்ப குயிக்கா வந்து அவுட் ஆயிருக்காரு அதான் சொல்ல வரேன் அப்போ நீங்க உங்களுக்கு தெரியும் எண்பது பெர்சன்டேஜ் பிக் பண்ணிருப்பாங்க நம்மளோட ட்ரீம் லோன்ல அதே மாதிரி தவானியும் ட்ரீம் லோன்ல எண்பது பெர்சன்டேஜ் பிக் பண்ணியிருப்பாங்க எல்லா ஆப்ஸ்லயும் சரி சோ அதை வச்சு நான் டீடெயில்ஸ் பாப்போம் அந்த மேட்ச் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுல த்ரீ தேர்ட்டி பி எம் மேட்ச் சார்ஜா கிரவுண்ட் சோ ஷார்ஜா கிரவுண்ட பத்தி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி ஆகணும் ஏன்னா சார்ஜா கிரவுண்ட் பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபதுல ரன்ஸ் இருநூறு பிளஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு பட் இப்போ நடந்த மேட்சஸ் எல்லாமே வந்து ஃபேவரா போகுது சோ கெஸ்ட் பண்ணவே முடியல க்ளோஸ் போய் மேபி விக்கெட்ல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கலாம் காரணம் என்னன்னா ரொம்ப குட்டி ஃபுல் ஃபுல் அண்ட் பேட்ஸ்மேனுக்கு அட்வான்டேஜா இருக்குன்னு சொல்லி ஏதாவது வித்தியாசமா வந்து இப்ப டாக்கா பிச்சுல யூஸ் பண்ண மாதிரி பவுலிங் ஃபேவர் மாதிரி என்ன வேணா வந்து அவங்க பிச்சை மாத்தலாம் சோ அதனால ஓரளவுக்கு நியூட்ரல் கண்டிஷனா வந்து மாத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் எல்லா பவுலர்ஸ்க்கும் ஓரளவுக்கு விக்கெட்ஸ் போகுது புல் பே பே பேட்ஸ்மேனுக்கே வந்து ஓரளவுக்கு பர்சன்டேஜ் ஓவரால் நியூட்ரலான கண்டிஷன் மாதிரி செட் பண்ணிருக்காங்க எனக்கு தோணுது இந்த மேட்ச் வந்து எப்படி போகுதுன்னு ரொம்ப ஸ்மாலான ஒரு கிரவுண்ட் தான் ஈஸியாகவே ஈஸியாவே சிக்ஸ் போகும் பட் கஷ்டப்படுறாங்க பேட்ஸ்மேன்ஸ் ஓரளவு தான் ஆட முடியுது ஹெடு ஹெட் பார்க்குறப்போ இருபத்தி ஏழு மேட்ச் வந்து ஆடி இருக்காங்க இதுல பன்னெண்டு மேட்ச் டிசியும் பதினாலு மேட்ச் வந்து கே வந்து வின் பண்ணிருக்காங்க

இங்கே வரையும் வந்து இவங்களுக்கு பேட்டிங் இருக்குது ஸோ லாஸ்ட் மூணு பேர்த்து தௌத்தி எல்லாருமே பேட்டிங் ஆடுவாங்க டிசியில் பிரித்திவிசா சிக்கர் தவான் ஸ்ரேயா ஐயர் ரிஷப் பந்த் ஹெட்மயர் ஸ்டாயினி ஆடலாம் அப்படி இல்லாட்டி லலித் லவாடலாம் அப்படி லலித் யவாட்னா மூணு மூணு ஃபாரினர்ஸ் வச்சு இவங்க கொண்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும் பட்டேல் அஸ்வின் ஸோ ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல கொண்டு போவாங்க ரபாடா நாகியா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கான் சோ இதுதான் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் ஒரு பிளேயிங் பிளேய்ல இருக்கும் மேபி இதுல வந்து சேஞ்சஸ் இருக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் பதிலாக இல்ல வேற பிளேயர் ஆடுறாங்களா எப்படின்னு இதுல முக்கியமான ஒரு ஸ்டாட்ஸ் சோ இதை வந்து நோட் பண்ணி உங்களோட டீம்ஸ்ல வந்து அப்ளை பண்ணுங்க ஏதாவது டிஃபரெண்ட் டீம்ஸ்ல என்னன்னா ராகுல் திரிபாதி டிசி கூட ஆடுறப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல முப்பது பிளஸ் வந்து நல்ல ஆவரேஜ் வச்சு ஆடிட்டு இருக்காரு இப்ப லாஸ்ட் ரெண்டு மேட்சுமே நாற்பது பிளஸ்ன்னு ஆடி இருக்காரு அதே மாதிரி நிதிஷ் ராணா லாஸ்ட் மேட்ச் முப்பத்தி ஏழு ஸோ அவர் வந்து சிஎஸ்கே ஐன்ஸ்டா முப்பது பிளஸ் ஆவரேஜ் வச்சுருந்தாரு அதே மாதிரி நல்லா ஆடினாரு இப்போ முப்பது பிளஸ்ன்னு டிசி கேன்ஸ்டா நிதிஷ் ராணா வந்து ஆவரேஜ் வச்சிருக்காரு ரசல் பொறுத்தவரை ரெண்டு விக்கெட் ஆவரேஜ் வச்சிருக்காரு டிசி கயன்ஸ்டா வருண் சக்கரவர்த்தி ரெண்டு விக்கெட் வந்து ஆவரேஜா வந்து டிசி கயன்ஸ்டா எடுத்துட்டு இருக்காரு டிசியில பிருத்திவிசா நாற்பது ரன் பிளஸ்ன்னு சொல்லி கே கேஆர் கையன்ஸ்டா வந்து ஆடுறாரு ஷயா சையர் ஐம்பது ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு கே கேஆர் கயன்ஸ்டா ரீசன்ட் டைம்ஸ்ல ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து சோ ரபாடா ஒரு விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு கே கே நாக்கியா ரெண்டு விக்கெட் வந்து எடுக்கிறாரு இப்போ ரீசெண்ட் ஃபார்மும் ரெண்டு விக்கெட் பிளஸ் எடுத்துட்டு இருக்காரு நல்ல ஃபார்முக்கு வந்து நாக்கியா வந்து திரும்பி இருக்காரு ஸோ அதனால ரெண்டுமே டஃபா இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஸ்டாட்ஸ் இதை யூஸ் பண்ணி மேக் பண்ணா மேக் பண்ணிக்கோங்க இந்த மேட்ச்சுக்கு சேஃபான ஆப்ஷன்ஸ் வந்து பாக்கலாம் கண்டிப்பா வெங்கடேஷ் ஐயர் ஸோ லாஸ்ட் மேட்ச் ஃபிளாப் ஆனாலும் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அடுத்த ராகுல் திரிபாதியை வந்து நீங்க ரிமூவ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க டீம்ல வந்து செட் பண்ணி எடுங்க ரசல் நரேன் ஸோ நரேன் நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காரு அடுத்ததா வருண் சக்கரவர்த்தி ஃபெர்கியூசன் ஸோ இவங்கலாம் வந்து ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷனா இருப்பாங்க நிதிஷ் ராணாவை கூட நீங்க சேஃப்னே வந்து எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு ஃபார்முக்கு திரும்பி இருக்காரு அவரோட நல்ல ஆவரேஜும் இருக்கு டிசிஸ்டா பார்ப்போம் பிரித்திவிசா சிக்கர் தவான் ஸோ நீங்கள் வந்து பித்ரிவிசா வேணான்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்மால் லீக்ல டிரா பண்ணிக்கோங்க ஏன்னா ரெண்டு மேட்ச் டக்அட் ஆயிருக்காரு மூணாவது மேட்ச் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் கூட இருக்கலாம் ஆவரேஜ் நாற்பது இருக்குது அதையும் யோசிச்சுக்கங்க ஸ்ரெய்யா செய்யர் குட் ஃபார்ம் ஸோ கண்டினியூ பண்ணுவார் ஏன்னா அவர் வந்து ஒரு ரிவர்ஸ் பிளேயராக தான் வேர்ல்டு கப்பில் எடுத்துருக்காங்க ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பிளேயர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்ஜுரினு சொல்லிட்டு நிறையா பிளேயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி தான் வந்து ஐ வேர்ல்டு கப்புக்கு எடுத்துட்டு போவாங்க ஸோ அதனால சான்ஸ் அதிகம் ரிஷப் வந்து ஸோ ஒரு பிளஸ் ரிசர்ப் வந்து நம்ம பிக் பண்ணுறது இருபது ரன்ல இருந்து முப்பது ரன் அடிச்சா கூட ரெண்டு கேட்ச் வந்து மேட்சிங் மேட்ச்சு சோ அதனால அந்த ரெண்டு கேட்ச்லயே இருபத்தி நாலு பாயிண்ட் கிடைக்கும் சூப்பரா வந்து அவர் டிரீம் டீம் வந்துடுறாரு பவுலிங்கில் பொறுத்தவரையா ரபாடா நாத்யா சோ ரெண்டு பேரை மட்டும் நம்ம பிக் பண்ணாலே போகுது டெல்லி சைடு மத்தபடி ஆவேஸ் கான் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி தான் பிக் பண்ணிக்கோங்க செகண்ட் பவுலிங்னா தேவை கிடையாது டெத்துன்னு வந்து நம்ம பார்த்துடலாம் சோ கண்டிப்பா டெத் பவுலிங்கில் ரபாடா வந்து டெத்ல பவுல் பண்றாரு அதே மாதிரி வந்து பண்ணலாம் ஆவேஸ்க்கான ஒரு பதினஞ்சு ஓவருக்கு மேலேயே முன்னாடி முடிச்சு வர்றதுக்கான இருக்கும் இந்த சைட்ல டெத் நம்ம போலிங் பெர்கியூசன் டெத்ல போடுவாரு அடுத்ததா ரசல் டெத்ல போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பிரதித் கிருஷ்ணா பொறுத்தவரையா ஒரு பதினஞ்சு ஓருக்கு மேலேயே வந்து அவர் முடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும் ஓரளவுக்கு ஓபனிங் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா வருண் சக்கரவர்த்திய ஓபன் ஸ்பெல்ல வந்து போட வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாவோ இல்ல தவானோ அவுட் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கும் காரணம் என்னன்னா வருண் சகர்ஜி ஒரு சைட் ப்ரெஷர் கொடுத்தாலும் நரேன் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ரெண்டு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இருக்க ஒரே டீம் கேட்காரு மட்டும்தான் இவங்க ரெண்டு பேர் வந்து பிரஷர் போட்டாங்கன்னா இவங்களை இயர்லியா விக்கெட் போடுறதுக்கான சான்ஸ் இருக்கும் சேர் நல்ல ஃபார்ம் இருக்கிறதுனால அவர் கண்டினியூ பண்ணலாம் இதையும் வந்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க இந்த மேட்சை பொறுத்தவரையா சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்னா கண்டிப்பா ரசல் வந்து ஒரு ஆப்ஷன் இருப்பாரு ஏன்னா ஒரு இருபது பிளஸ் அடிச்சா கூட ஒரு விக்கெட் எடுக்கிறாரு பிளஸ் ஒரு ரெண்டு கேட்ச் பிடிச்சாலும் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்தா ஃபெர்கியூசன் வந்து ஒரு ஆப்ஷனா இருப்பாரு அதே மாதிரி இந்த சைட்ல கண்டிப்பா ஷையா செய்யர் ரிஷப் பந்த் நாத்யா ஸோ இந்த அஞ்சு பிளேயர் வந்து ஓரளவுக்கு டீசென்டான கேப்டன் வைஸ் கேப்டனா இருப்பாங்க ஸ்மால் லீக் சி எல் எல்லாத்துக்குமே அதனால நம்ம வந்து இவங்க வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம டீம்ஸ் செட்டப் பண்றது வந்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்பெல்லுக்கு எப்படி ஆடுவாங்கன்னு இப்போ ஓப்பனிங் ஸ்பெல் போடுறப்போ ஆவேஷ்கான் ரபடாவோட பால்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும் ஸோ மேபி சுக்மன் கில் வந்தா காலி ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கும் வெங்கடேஷ் ஐயர் ஓரளவு ரொட்டேட் பண்ணி ஆடுனாலுமே நெக்ஸ்ட் ராகுல் திரிபாதி அடுத்ததா ராணா இவங்கெல்லாம் ஓரளவுக்கு டீசென்ட் ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ற ஸ்கோர் வந்து ஒரு நூத்தி முப்பது பிளஸ் ஆகுது வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா சார்ஜா கிரவுண்டுன்றதுனால மதியான மேட்ச் ஸோ ஓரளவுக்கு பேட்டிங் தான் சப்போர்ட் பண்ணும் நம்ம வந்து ஒரு நூத்தி முப்பது பிளஸ் அப்படி இல்லாட்டி ஒரு நூத்தி ப்ளஸ் கூட நம்ம இது பண்ணலாம் நான் எவ்வளவு ரன் அடிச்சாலுமே சேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதான் சேசிங் தான் வந்து எந்த டீமா இருந்தாலும் கேப்டனா இருந்தாலுமே செலக்ட் பண்ணுவாங்க சோ இப்போ நம்ம ஜிஎல் டீம்ஸ்க்கு யார் யார் வந்து ரிஸ்கா நம்ம ட்ரை பண்ணலாம் ரொம்ப டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம் ஆப்ஷன் அப்படின்னா கண்டிப்பா இயான் மார்கன் வந்து ஒரு ஆப்ஷனா இருப்பாரு ஏன்னா ஒரு ரன் ஸ்கோர் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப மேட்சஸ் ஆச்சு அதனால சார்ஜா கிரவுண்ட்னால இப்போ ஏர்லியா விக்கெட் போறது போறப்போ ஓரளவுக்கு மார்க்கன் கிளிக் ஆச்சுன்னா குட்டி கிரௌண்ட்றதுனால ஒரு எழுபது ப்ளஸ் கூட ஸ்கோர் பண்ணுங்கான சான்ஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து ஓவர் ஜிஎல் ரிஸ்க்கு நீங்கள் ஒவ்வொரு மேட்ச் ஜிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிஎலோட ஃபர்ஸ்ட் டீம் கேப்டனை போய் பார்ப்பீங்க யாருன்னு எப்படி மேக்ஷோல வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எப்படி நராயணம் கொடுத்துருக்காங்கன்னு ஆச்சரியப்படுவோம் சிம்பிள் தான் நம்ம யோசிச்சு நம்ம மாற்றி மாற்றி தான் ஸோ அதனால கண்டிப்பா ஏன் மார்க்கன் வந்து ஒரு ஆப்ஷன் இருப்பார் இந்த சைடில் கண் ரிஷப் பந்து சூப்பரான ஒரு ஆப்ஷன் பிரித்திவிசா ஸோ பிருத்திவிசா வந்து ரெண்டு மேட்ச் டக் அவுட் ஆயிருக்கனால இந்த மேட்ச் மேபி பெர்ஃபார்ம் பண்ணலாம் தவானோட ஃபார்ம் நம்ம பார்க்குறப்போ கே கே கேங்ஸ்டா ரொம்ப பத்து ரனுக்குள்ளேயே வந்து அவுட் ஆகிருக்காரு ஸோ இந்த மேட்ச் எப்படி ஆடுவார்ன்றதை நம்ம தான் கெஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி பவுலிங்கில் நாக்கியா நல்ல ஃபார்மு ரெண்டுலேருந்து மூணு விக்கெட் எடுக்கலாம் ஓரளவுக்கு குறிப்பிட்ட பிளேயர்ஸே நீங்க வந்து ஜிஎலுக்கு ரிஸ்க்காக வந்து கேப்டன்ஸ் கேட்க ட்ரை பண்ணலாம் அதுவே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு போதுமான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம இப்போ லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யார் யாருன்றதை தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டீம் போறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ ஓரளவுக்கு ராகுல் திரிபாதி லோ பர்சன்டேஜில் தான் இருக்காரு அதே மாதிரி இயான் மார்கன் நிதிஷ் ராணா இந்த சைடில் தினேஷ் கார்த்திக்கு ஸோ விக்கெட் கீப்பிங் ஆசம்ல எல்லாருமே ரிசர்வ் பண்ணி தான் எடுப்பாங்க நீங்க இப்படி வேணால் ட்ரை பண்ணலாம் ரிஸ்கா போறவங்க ரிசர்வ் பந்த கட் பண்ணிட்டு நீங்க தினேஷ் கார்த்திகை பிக் பண்றப்போ சப்போஸ் தினேஷ் கார்த்திக் ஒரு ஐம்பது பிளஸ் சட் கூட உங்களுக்கு சரியான அட்வான்டேஜாக இருக்கும் இல்ல ரெண்டு விக்கெட் கீப்பர் எடுத்துகிட்டு ஒரு டீம்ல நீங்க எடுத்துட்டு போகலாம் இந்த சைட் பார்க்கறப்போ கண்டிப்பாக ப்ரித்வ் சாவா நிறைய பேர் டிரா பண்ணியிருப்பாங்க ரெண்டு மேட்ச் ஃப்ளாப் ஆனதுனால ஹெட்மேயர் இருபது ரன் அந்த மாதிரி தான் அடிப்பார் ஸோ அதனால அவரும் லோ பர்சன்டேஜில் தான் இருப்பார் பிக்கிங்ஸ்ல அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் இருப்பார் மற்ற அஸ்வின் எல்லாருமே அஸ்வின்லாம் பெரிய அளவில் வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாட்டாரு ஸோ ஏதோ ஒரு ரீசன் காண்டி வேர்ல்டு கப்புக்கு வந்து எடுத்திருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்குண்டி மற்றபடி டி டுவெண்ட்டிஸ்ல அவர் அஞ்சு விக்கெட் நாலு விக்கெட் எடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு மூணு விக்கெட்டு ரெண்டு விக்கெட் எடுத்து ஏதோ ஒரு விக்கெட் அந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருக்காரு எக்கனாமிக்காக பவுல் பண்ணி கட்டுப்படுத்துறாரு அவ்வளோதான் ஸோ இவங்கெல்லாம் வந்து லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸாக இருக்காங்க மேபி நீங்கள் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸாக பிக் பண்ணி கேப்டனைஸ்க்கு கொடுக்குனாலும் கொடுக்கலாம் ரிஸ்காக போகிறவங்க இன்னுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம் அதுவும் வந்து உங்களுக்கு ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் யோசிக்கிற டீம்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும் இப்போ ரபாடா ஆவேஸ்கான் போடுறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல சுக்மன் கில்லோ இல்லை வெங்கடேஷ் ஐயர் அவுட் ஆவாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸை வந்து பிக் பண்ணி அதில் நீங்கள் வந்து ரிஸ்காக யாருக்கா கேப்டனைஸ்க்கு கொடுக்கலாம் இந்த சைட்ல பித்திவாவோ தவானோ ஓப்பனிங்ல அவுட் ஆகிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க மூவ் பண்ணலாம் இன்னொன்னு என்னன்னா வருண் சக்கரவர்த்தி பாலுக்கு ஸ்ரேயா செய்யரும் கஷ்டப்பட்டிருக்காரு சோ அதையும் வந்து நோட் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் நிறையனுக்கும் ஸ்ரேயா செய்யறவு கஷ்டப்பட்டிருக்காரு ஃபார்ம் நல்லா இருக்கு பட் ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு சோ அதை ஒரு பாயிண்டா வந்து எடுத்துக்கோங்க மத்தபடி இந்த மேட்சை பொறுத்தவரையா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்ல கொடுக்கலாம் ஒரு டீம்ல அப்படி இல்லாட்டி பௌலிங்கு ஃபேவரா டிஃபரண்டா வந்து யோசிக்கலாம் ஆறு பவுலிங் ஆப்ஷனை கூட நீங்க ஷார்ஜா கிரௌண்ட்ல எடுத்துட்டு போகலாம் அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான் ஸோ ஆறு பவுலிங் ஆப்ஷன் நீங்க எடுத்துகிட்டு போறப்போ பவுலர்ஸ்லேயும் கேப்டன் கொடுக்கலாம் ரிஸ்கா ஸோ அது வந்து ஷார்ஜா கிரவுண்ட்ல ஒரு எப்படின்னா நம்ம ஆப்போசிட்டா யோசிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா எல்லாருமே பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரா யோசிப்பாங்க பட் நீங்க மட்டும் பவுலிங் ஃபேவரா யோசிச்சிங்கன்னா அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓரளவுக்கு மாத்தி மாத்தி நம்ம மல்ட்டியா சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கேப்டன் ஓஷ்க் போட்டு ஒரு பிளேயர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணாலே போதுமானதா இருக்கும் வந்து இந்த ஒரு வந்து ட்ரீம் டீம்ல இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா வெங்கடேஷ் ஐயரை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம் அடுத்ததான் ராகுல் திரிபாதி ஸோ ஒன்னு ரெண்டாவது ஆப்ஷன் அடுத்தா வந்து நிதிஷ் ராணா மூணாவது ஆப்ஷன் ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸ் நான் சொல்றேன் ரசல் வந்து அஞ்சாவது ஆப்ஷன் அடுத்து நரேனு சாரி நரேன் அஞ்சாவது ஆப்ஷன் பெர்கூசன் ஆறு ஏழு பேரு ஸோ பிரித்தி வருண் சக்கரவர்த்தி இந்த சைட்ல பிரித்திவிசா ரிஷப் பந்த் ஸ்ரையா சையர் ரபாடா நாக்கியா ஸோ இந்த பன்னெண்டு பிளேயர்ல மேபி வரலாம் ஓரளவுக்கு அந்த ஃபைனலாக வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் வர டீம் வந்து இந்த பன்னெண்டு பிளேயர் கூட வரலாம்னு நம்ம ஒரு கிஸ்ட் ஸோ இதுல இருந்து நீங்க கேப்டன்ஸ்கிட்ட போட்டுக்கலாம் அதே மாதிரி இல்ல வேற மாதிரி நீங்க மாத்தி மாத்தி போட்டுனாலும் போட்டுக்கலாம் இருபத்தி ரெண்டு பிளேயர்ல இருந்து பன்னிரண்டு பிளேயர் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ பாப்பா எத்தனை பேர் வந்து கரெக்டா இருக்காங்கன்னு நம்மளோட டீம்ஸும் பார்க்கலாம் நம்மளோட டிஃப்ரெண்ட் டீம்ஸ் பார்க்கலாம் ரிஷப் பந்த் சிக்கர் தவான் நிதிஷ் ராணா வெங்கடேஷ் அய்யர் ராகுல் த்ரிபாதி நரேன் ரசல் பெர்கூசன் நாகியா வருண் சக்கரவர்த்தி ரபாடா நாகியா கேப்டன் வருண் சக்கரவர்த்தி வைஸ் கேப்டன் டீம் டூ ரிஷப் பந்த் ஸ்ரேயா ஸ்ரேயாசையர் நிதிஷ் ராணா பிரித்திவிசா சுக்மன் கில் நரேன் ரசல் பெர்கியூசன் நாகியா ரபாடா வருண் சக்கரவர்த்தி கேப்டன் ஸ்ரேயாசையர் வைஸ் கேப்டன் ரசல் டீம் த்ரீ ரிஷப் பந்த் ஸ்ரேசையர் ராணா திவிசா சுக் பன் கில் நரேன் ரசல் ராபாடா ஃபிரியூசன் ஆக்யா வருண் சக்கரவர்த்தி நிதிஷ் ராணா கேப்டன் திவிசா வைஸ் கேப்டன் ஸோ டிஃப்ரெண்ட் டீம்ஸாக வந்து மேக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வின் பண்ணலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராமில் ஒரிஜினல் சேனலாம் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள் டூப்ளிகேட் சேனலில் போய் ஜாயின் பண்ணி பிரையும் அமௌண்ட்டை ஏமாந்துறாதீங்க